டெஸ்ட் அடிச்சு பார்த்தா தான் நிச்சயமா ஜெயிக்க முடியும் இல்லையா? அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, அதை வள்ளுவர் சொல்றாரு, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடுங்கிறார். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது முயற்சியே எடுக்காதவன் பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? முயற்சியே எடுக்க மாட்டான், சோம்பி இருப்பான். ஆனா அவனுக்கு எண்ணம் மட்டும் எப்படி இருக்கும், பிறருக்கு உதவி செய்யணுன்ற நிறைய எண்ணம் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க இல்லையா, தான் எந்த உழைப்பையுமே கொடுக்காம முயற்சியும் எடுக்காம இடைவிடாத முயற்சி இல்லாம பிறருக்கு உதவணுன்ற நல்ல எண்ணம் மட்டும் உனக்கு இருந்ததுன்னா அதை எதோட ஒப்பிடுகிறார் தெரியுமா வள்ளுவர், பேடிகை வாளாண்மை போல கெடும். ஒரு கோழை தன்னுடைய கையில் வாளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், போர்க்களத்திற்கு சென்று படைகளுக்கு மத்தியில் அதை வாளை ஆளுவதை போன்றதான். அதாவது போருக்கு அச்சப்படுறவன் போர்க்களத்தில் வாளை எடுத்துக்கொண்டு அந்த வாளை ஆளுவதால் ஏதாவது பயன் இருக்குமா, ஜெயிக்க முடியுமா அவனால? அவனே போருக்கு பயப்படுறவன், அவனே ஒரு கோழையால் நிச்சயமா வெற்றி பெற முடியுமா? நிச்சயமா வெற்றி பெற முடியாது. ஆனா அவன் கையில ஒரு கூர் வாழை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துல போய் சுத்தின மாதிரியா? அதாவது எப்படி ஒப்பிடுறாருன்னா, முயற்சியே இல்லாம நான் எங்க அப்பா காப்பாத்துவேன், அம்மா காப்பாத்துவேன், என் குழந்தைங்களை படிக்க வைப்பேன், என் நிலைமையில இருந்து நான் முன்னேறி வருவேன் அப்படின்னு சும்மா மனசுல மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அழிவுதான். அதுக்கு அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு, கோழையானவன் கையில் வாளோடு போர்க்களத்தில் நின்றது போல அது அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க இல்லையா. சோ அப்ப முயற்சி உடையவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஒரு கொடையாளியாக இருக்க முடியும். அவனுக்குத்தான் தன்னைத்தானே மதிக்கக்கூடிய ஒரு செருக்கு, ஒரு பெருமித உணர்வு ஏற்படும். அதனாலதான் அவர் சொல்றாரு. அனகாடமி இந்தியாவோட நிபுணக்கிழமை எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ளஸ் கோர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளே ஸ்டோர் போங்க, அனகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சர்ச்சில் டிஎன்பிசின்னு கொடுங்க, மொபைலில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போங்க, மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இவங்களை வந்து ஃப்ரீயும் கொடுக்குறாங்க, ப்ளஸ்ஸும் கொடுக்குறாங்க. ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சு கொடுக்குறாங்க, அன்லிமிட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க, அன்லிமிட் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுக்குறாங்க, டவுட் க்ளியரிங் செஷன் கொடுக்குறாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ சேவ் ஆகிருக்கும், எப்போ வேணாலும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபான்ற கணக்கில் தான் வரும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கிற செலவு தான் சரிங்களா. அதில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எந்த எக்ஸாம் ஆனாலும் க்ளியர் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம். வாகைன்னு சொல்லிட்டு குரூப் 1 தமிழ் வழி பாடம் கொடுக்குறாங்க சரிங்களா. கரெக்டாக 12 மந்த்ஸ் 1 இயர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. லிங்க்கு கிடையாது. கோன்னு சொல்லிட்டு குரூப் 2 தமிழ் வழி பாடம் கொடுக்குறாங்க, 8 மாதம் பேட்ச், 9ஆம் தேதி பிப்ரவரி கொடுக்குறாங்க சரிங்களா. லிங்க்கு கிடையாது. மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ் நிறைய கொடுக்குறாங்க, ஃப்ரீ வீடியோஸ்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரியஸ் 10 மணிக்கு சரிங்களா. டாப் 3 ரேங்கர்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் வந்து தமிழ் வந்து கம்ப்ளீட் பிளான் பண்ணி கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க சரிங்களா. ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, குரூப் 4 VAO டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, 1 hour 50 question டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே லிங்க் கிடையாது, யூஸ் பண்ணிக்கோங்க.